எல்லாம் டபிள்யூஎஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியின் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சகத்துல்லா அப்பா. ஸோ இன்னைக்கு நாம என்ன டுட்டோரியல் பார்க்க போறோம்னா ஒரு சேட்டலைட் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இமேஜஸ் எடுத்தேன், அதுல எனக்கு இது கொஞ்சம் நல்லா இதாக பட்டுச்சு. ஸோ இதை பேஸ் பண்ணி இதை மாதிரி செய்வோம் சரிங்களா. ஸோ டுட்டோரியல் போகலாம். டிஃபால்ட் கியூப் ரிமூவ் பண்ணிட்டு நம்மளோட சிலிண்டர் வைப்போம் அந்த இதில். ஓகே, கொஞ்சம் ஹை பாலி மாதிரியே பண்ணுவோம். ஒன்று அதெல்லாம் ஒன்று இதில் போடுறதில்ல. ஸோ ஹை பாலி பண்ணுறதுனால ஒரு 64 வைக்கும். 64 ரொட்டேட்டு எக்ஸு, எக்ஸில் அப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பண்ணி கூட மறந்து போது அடிக்கடிச்சா ஃபைன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே சிலிண்டர் பேஸாக தான் பேஸ் பண்ணி தான் வரும், எக்ஸப்ட் இந்த இதை மட்டும். அப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன டீடெயில்ஸ் தான் பண்ணணும். ஆனால் அது தவிர மிச்சம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் பேஸ் பண்ணியே தான் எல்லாமே வரும். ஓகேங்களா. ஸோ நம்ம அதனால அதை பேஸ் பண்ணி எல்லாம் நம்ம செய்யலாம். ஸோ எடிட் மோடுக்கு போகிறேன், டேப் அடிச்சு எடிட் மோடுக்கு போகிறேன். எஸ்ஸு ஷிஃப்ட் ஒய் ஃபஸ்ட் இந்த பார்ட்டு, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம் இப்படி இப்படி வரும், அதுக்கப்புறம் பின்னாடி வாங்க போகலாம். ஒய் அப்புறம் இந்த இதை செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்து எக்ஸ்ட்ரூடு கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி ஸ்கேல் பண்ணிக்கிறேன் கீழே. அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த மாதிரி கீழே கொண்டு வந்துக்கிறேன், ஜி கொடுத்து நல்லா அப்படி கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி இப்படி கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஆயிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பகுதி ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் பின்னாடி இந்த சைடை ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். ஸோ இது டர்போ ஸ்கூலிலேருந்து அந்த மாடல் நான் எடுத்தேன், டர்போ ஸ்கூலிலேருந்து அந்த மாடல் ரெஃபரன்ஸ் எடுத்தேன். ஸோ அதை வச்சே நம்ம சொல்லி கொடுக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்டாக இந்த லைனுக்கு வருது இது, இப்படி கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிப்போம் இதை. ஓகே, நெக்ஸ்ட்டு இதை ஜி இ கொடுத்து மறுபடியும் இந்த மாதிரி மூவ் பண்ணி கொண்டு வரேன், நல்லா கீழே கொண்டு வரும். ஆயிடுச்சா. அடுத்தது மறுபடியும் கொண்டு வரேன், அப்புறம் பின்னாடி போகுது, அப்புறம் பின்னாடி ஒரு ஆண்டனா மாதிரி, முன்னாடி ஒரு ஆண்டனா மாதிரி, பின்னாடி ஒரு ஆண்டனா மாதிரி நம்ம வருது கரெக்டாக. அதனால் அதுக்கு ஒரு ஏரியா விட்டுருவோம். அதுக்கப்புறம் அல்ட்டை பிடிச்சிட்டு இந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில செலக்ட் பண்ணுங்க. அதாவது அல்ட்டை பிடிச்சி இந்த ரெண்டு ஃபேஸுக்கு இடையில அப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படி எல்லாம் செலக்ட் ஆகும். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இ கொடுத்து எஸ்கேப்பு, எஸ்ஸு ஷிஃப்ட் ஒய் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி பெருசாகும். ஓகே, எஸ்ஸு ஷிஃப்ட் ஒய் இப்படி பெருசாகும். அதுக்கப்புறம் இந்த இதை வந்து நான் அழிச்சிட்றேன், அழிச்சிட்டு அல்ட்டை பிடிச்சி ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி செலக்ட் ஆகும்ல. ஸோ அதில் வந்து ஜி கொடுத்து இங்கே இப்படி கொண்டு வருவோம், எஸ் கொடுத்து இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, அதோட பின் சைடு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா. அந்த 360 வியூ கொடுத்துருக்காங்க, அதிலேயே நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃபிட் பண்ணிடுவோம், இ கொடுத்து எஸ்கேப்பு இப்படி ஸ்கேல் பண்ணிக்குவோம், ஜி கொடுத்து இல்லை ஸ்கேல் கொஞ்சம் இப்படி ஸ்கேல் பண்ணிட்டு மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப்பு, ஜி கொடுத்து உள்ளே இப்படி கொண்டு போங்க, மறுபடியும் ஸ்கேல் பண்ணிக்கோங்க இப்படி, அப்புறம் மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப்பு, அப்புறம் ஜி கொடுத்து இ கொடுத்து உள்ளே கொண்டு போய்க்கோங்க. ஓகே, ஸோ நம்மளோட பேசிக் ஷேப்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதோட பேசிக் ஷேப் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து மேனுவலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த ரஃப் மாடல் ரஃப் இதை மட்டும் தான் நம்ம பண்ணுறோம், அடுத்து நம்ம சின்னதாக நம்ம பண்ணிக்கலாம். சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பண்ணிட்டு போகலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடம், இந்த இடத்த ரெடி பண்ணுவோம். இந்த இடம் இந்த வருதுல்ல, அதை ரெடி பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டு வரேன், கொண்டு வந்துட்டு எஸ்ஸு ஷிஃப்ட் ஒய்
இந்த மாதிரி கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து அந்த இடத்துல நல்லா பல்ஜ் ஆயிடுச்சு அது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுல ஓகே இந்த ஆண்டனாவை பண்ணுவோம். இந்த ஆண்டனாவை மெயின் இதெல்லாம் நான் மறந்துட்டேன், ஸோ நான் அதை பண்ணிடுவோம். அல்ட்டை பிடிச்சி இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணேன். ஷிஃப்ட் எஸ், ஷிஃப்ட் ஒய். ஷிஃப்ட் டி கொடுத்து இந்த வட்டத்தை அப்படியே காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுங்க. அப்புறம் பெருசா இருக்கு அப்படிதாங்க. எஸ் இல்ல ஜி கொடுத்து காப்பி பண்ணிட்டு எஸ் ஷிஃப்ட் ஒய், ஷிஃப்ட் ஒய். ஓகே, இப்போ முன்னாடி உள்ள இந்த இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா அடிச்சு கடா சேர்றேன். ஸோ இப்போ இதை மா இதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுக்கேன். இதை செலக்ட் பண்ணிட்டு அல்ட்டை பிடிச்சி இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொபோஷனல் எடிட்டிங் இருக்குல்ல அதை எனேபிள் பண்ணுறேன். இதோட ஷார்ட்கட் வந்து ஓ. ஓகேங்களா, இப்போ ஜி கொடுத்து இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு எனக்கு. ப்ரொபோஷனலிட்டி கூட நம்ம பண்ண தேவையில்லை. என்ன பண்ணலாம் நான் சொல்றேன், இது ரெண்டே செட் பண்றேன். எக்ஸ் டிசால்வ் எட்ஜஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து ஓகே இதை செட் பண்ணிட்டு இங்க இப்படி மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் கொஞ்சம். ஓகே இந்த மாதிரி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இதை ரெண்டையும் செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து லெவல் பண்ணுங்க. ஸோ அந்த ஆண்டனாவை தான் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அல்ட் கட்சி கொடுத்து நான் எல்லாத்தையும் விசிபிலிட்டிக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகே அந்த ஆண்டனா மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த பார்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த வருது பார்த்தீங்களா, அந்த சோலார் பேனல் மாதிரி. ஸோ அந்த செக்ஷன் பண்ணணும். அந்த செக்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இதுல இருந்து ஒரு பீஸ் நான் எடுக்கிறேன். அதாவது எக்ஸாக்ட் சைடு வியூல இருந்து நான் சென்டர் பீஸ் இருக்குல்ல அதை நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அந்த எட்ஜை செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து எக்ஸல் அப்படி காப்பி பண்ணி வைக்கிறேன். அந்த பீஸை வச்சே நான் என்ன பண்றேன்னா நான் வந்து என்னோட எனக்கு தேவையான அந்த இதை நான் செய்யறேன். எஸ் ஒய் அப்புறம் இ கொடுத்து எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க. எப்படி நல்ல அப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எஸ் ஒய் கொஞ்சம் அப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு ரெக்கை தான் பண்ண போறோம், இன்னொரு ரெக்கையை வந்து நாம அந்த காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் டூ போட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஈ கொடுத்து இப்படி கொண்டு வரேன். அதே மாதிரி இந்த இதையும் செலக்ட் பண்ணுறேன். ஈ கொடுத்து இ கொடுத்து இப்படி கொண்டு வரேன். ஓகே ஸோ அந்த பேனல் அப்படி தான் இருக்கு, சோலார் பேனல். ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து இது ரெடி ஆயிருச்சு. இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க, என்ன பண்ணலாம் திக்னஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த அவுட்டர் எட்ஜஸை மட்டும் செட் பண்ணுங்க. ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி எப்படி எப்படி செலக்ட் பண்ணால் வந்துடும். ஓகேங்களா, இப்போ இ கொடுத்து
ரெட் ஆக்சிஸ் அப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எஃப் கொடுத்து ஃபில் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு இது ரெடி முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்குது. என்னன்னா அந்த ஃபேஸ் செலெக்ஷனில் எல்லா ஃபேஸையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வந்துக்கோங்க. வந்துட்டு எல்டி கொடுத்து எக்ஸ்க்ளூட் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் நல்ல எப்படி ஸ்கேல் பண்ணுங்க. எக்ஸல் எப்படி ஒயில் எப்படி ஸ்கேல் பண்ணுங்க. ஸ்கேல் பண்ணி ஸ்கேல் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நமக்கு பேனல் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த பேனலை இந்த ஒரு பேனல் தான் பண்ண போகிறோம். நம்ம யூவி அண்டர் ஆப்லாம் பண்ணதுக்கப்புறம் மிச்ச பேனல் நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த சைடு உள்ள பேனல் அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் அவங்களோட விசிபிலிட்டிக்காக வேணால் ஒன்று வைக்கணும் சும்மா, பட் அது ஓகே பார்த்துக்கலாம். ஓகே, இந்த பேனலை கனெக்ட் பண்ணதுக்கு ரெண்டு சதுரம் அவனுக்கு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த இதை பண்ணுவோம். அதை எப்படி பண்ணலான்னா அதையும் நான் அந்த இதுலேருந்தே பண்ணுறேன். இந்த ரெண்டு ஃபேஸையும் செலக்ட் பண்ணுறேன். அது இது நான் ஓப்பன் பண்ணவே இல்லையே. அல்ட் இ கொடுத்து எக்ஸ்க்ளூட் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ். இப்படி இ கொடுத்து இந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டாச்சா? இப்போ இந்த ரெண்டையும் செட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூடு. ஸோ இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ்லேயே தான் வச்சுருக்கேன், நல்லா கவனமாக பாருங்க. நான் எப்பப்போ மாற்றுறேன் மோஸ்ட்லி நான் சொல்லிடுவேன், அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது இங்கே மாட்டி வச்சிடலாம். அச்சாச்சா, நெக்ஸ்ட் இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸாக இருக்குல்ல அதெல்லாம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு லூப் போடுறேன். இந்த பக்கம் ஒரு லூப்பு, இந்த பக்கம் ஒரு லூப்பு. ஓகே, இப்போ கொஞ்சம் மேக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வரும். ஏன்னா எத்தனை வெர்டிசஸ் இருக்கு மொத்தம், சாரி எத்தனை ஃபேஸஸ் இருக்கு இந்த பக்கம், 64 ஃபேஸ் இருக்கும். நீங்க சர்ச் செலக்ட் பண்ணீங்கன்னா இவன் பாருங்க, இதை செலக்ட் பண்றேன் எக்ஸ்ட்ரீம் மோட்ல போய். ஸோ 64 ஃபேஸஸ் இருக்கும் கரெக்டா, ஏன்னா நம்ம நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து 64 கொடுத்தோம். ஸோ இந்த 64 வந்து ஈவனா வந்து பிரிக்கணும். ஈவன் இது இந்த பேட்டர்ன் போடுறதுக்கு ஈவனா பிரிக்கணும். அப்படின்னா எப்படின்னு நீங்க கொஞ்சம் பார்க்கணும். அது கொஞ்சம் கேல்குலேட் பண்ணும், அதை நான் கேல்குலேட் பண்ணிட்டு சொல்றேன். ஏன்னா நான் கொஞ்சம் மேக்ஸ்ல வீக்கணும் உங்களுக்கே தெரியும். ஸோ நான் கேல்குலேட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா வீடியோல இருந்து ஜாஸ்தி ஆயிருந்தோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதை நான் கண்டுபிடிச்சேன். சிம்பிள் கேல்குலேஷன் தான். என்னன்னா 64 இருக்கு, 64 வந்து 8 பிரிங்க. ஸோ 8 அதாவது 8னா 7+1 கரெக்டா. ஸோ 7 வெர்டிசஸ் செலக்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 எட்டாவது வெர்டிசஸை விட்டுருங்க, அடுத்து 7 செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி இப்படி செலக்ட் பண்ணுங்க. 7 வெர்டிசஸ் செலக்ட் பண்ணுங்க, 1 விட்டுருங்க. 7 அடுத்து 7 வெர்டிசஸ் செலக்ட் பண்ணுங்க, 7 வெர்டிசஸ் செலக்ட் பண்ணுங்க. 7 ஃபேஸ் செலக்ட் பண்ணுங்க, 4, 5, 6. ஸோ இந்த இதை விட்டுருலாம். 1, 2, 3 21 இருக்கா? ஓகே, அதே மாதிரி 7 செலக்ட் பண்ணுங்க. எவ்வளவு ஸ்லோவா இருக்கான். 1, 2, 3, 4, 5, 6, 7 28 1, 2, 3, 4, 5, 6, 7 ஓகே. இப்போ 7 இது செலக்ட் பண்ணிருக்கோம்ல, இப்போ என்ன பண்ணுங்கன்னா இ கொடுத்து ஓகே இ கொடுத்து அப்படியே லைட்டா உள்ள தள்ளுங்க, அப்படி உள்ள தள்ளுங்க. வெளியே தள்ளவேனா உள்ள தள்ளுங்க, இப்படி இ கொடுத்து உள்ள தள்ளுங்க. மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ் ஒய் ஒயில ஸ்கேல் பண்ணுங்க. மறுபடியும் இ கொடுத்து வெளியே எப்படி கொண்டு வாங்க. ஆனால் இதில் இன்னொரு ஒரு ஐடியா இருக்கு என்கிட்ட. ரெண்டாவது தடவை இ கொடுத்து இது பண்ணீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் வேற இன்னொன்று பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, பட் அது ஒர்க் ஆகுமா தெரில, செக் பண்ணி பார்த்துருவோம். யூஸ்வலாக நான் வந்து இந்த மாதிரி பண்ணது நான் இது பண்ண மாட்டேன், வேற மெத்தட் இருக்கு. பட் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மெத்தடுங்கிறனால
நான் இது சிம்பிளான மெத்தட்னால உங்களுக்கு சொல்லி தரேன். பூலியன் நான் பண்ணுவேன் நான், பட் அது வேண்டாம், அது கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இந்த நாலு எஜிங் செட் பண்ணி கண்ட்ரோல் பி கொடுத்தா வெரி குட், சூப்பர், அந்த மாதிரியே பண்ணுவோம். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த நாலு நாலு எட்ஜஸ் இருக்குல்ல, அந்த நாலு நாலு எட்ஜஸையும் செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நாலு நாலு எட்ஜஸ் இருக்குல்ல, ஷிஃப்ட புடிச்சிட்டு நாலு 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 எட்ஜஸையும் செலக்ட் பண்ணிட்டே வாங்க. ஓகே, இப்போ நாலு நாலு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம், மொத்தம் 32 எட்ஜஸ் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிக்கிறோம்ல, கண்ட்ரோல் பி கொடுத்து இந்த மாதிரி பவல் பண்ணி லைட்டாக அப்படி அப்படி பவல் பண்ணி விட்டிங்கன்னா வச்சிங்களேன் இந்த மாதிரி ஆகும். எப்படி இப்போ இதை பாருங்கள், செமையாக இருக்குல்ல. நான் கேவிட்டி எனேபிள் பண்ணுறேன், அப்போ தான் எனக்கு திக்கான தெரியும். ஓகே, இந்த மாதிரி பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதே மாதிரி உள்ளே உள்ள எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணுங்க. சாரி, உள்ள உள்ள ஃபேஸஸ் எட்ஜஸ்னே வருது, எட்ஜஸ்னு வருது, வெட்டிசஸ் வருது, ஃபேஸுங்கிற வார்த்தை வாயில வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுங்கன்னா, மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப்பு ஸ்கேல் பண்ணுங்க. மறுபடியும் இ கொடுத்து வெளியே, எப்படி வெளியே உள்ள கொண்டு போனா வெளியே கொண்டு வாங்க. ஸோ இந்த இதில் ஐயோ வராதா, இப்போ பாருங்க நமக்கு எப்படி இந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த சைடும் நீங்க பண்ணணும். இதை நான் இங்கே கொண்டு வரேன். ஸோ ஆக்சுவலாக நீங்க அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இந்த பக்கமும் நீங்க பண்ண வேண்டி வரும். பட் நான் அதை உங்க சைடில் விட்டுறேன், நான் இதை செஞ்சு முடிச்சேன்னா உங்களுக்கு ஒன்றும் காமிச்சிட்டோம், நீங்களே பண்ணிக்கங்க அதில். பார்த்தீங்கன்னா அந்த சைடு மாதிரி அந்த சைடு நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த டீட்டெயில்ஸும் அதே மாதிரி தான். ஸோ நான் ஒரு ரெண்டு லூப் கட் ஏற்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி சென்டரில் ஒரு லூப் கட் போட்டு விடுங்க, கண்ட்ரோல் ஆர் போட்டு. கண்ட்ரோல் பி கொடுத்து ஸ்க்ரோல் பண்ணால் அப்படி ஒரு தடவை ஒரு தடவை இப்படி வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த சைடு ஒரு லூ ஆகுது, இதே மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த பக்கம் ஒன்று பண்ணுங்க, அந்த பக்கம் ஒன்று பண்ணுங்க, அதே மாதிரி தான் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒரு சைடு செஞ்சு காமிக்க, இன்னொரு பக்கத்துக்கு நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா, அதே மாதிரி தான். என்ன பண்ணணும்னா, ஏழு செலக்ட் பண்ணுங்க. எத்தனை, ஆறு, ஏழு, ஏழு ஏழா செலக்ட் பண்ணுங்க, ஒன்று விட்டுருங்க. ஸோ இந்த அதில் வந்து உள்ள தள்ளுனீங்க அப்படிதானே, இதில் வந்து வெளியே தள்ளணும், அந்த ஃபேஸை வந்து வெளியே தள்ள வேண்டி வரும். ஒன்று ரெண்டு மூணு 21 28 3 4 5 6 7 35. ஏழாம் வாய்ப்பாடு கூட எனக்கு தெரியலங்க, மறந்து போகுது. 35 42 கரெக்டா, 1 2 3 7 42 ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 பார்த்தீங்களா, இங்கே ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 42 இந்த இடத்துல 49 3 4 5 6 7 ஸோ இப்போ ஏழு செட் பண்ணியிருக்கேன். நான் இந்த பக்கத்தை நான் பண்ணிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த பக்கத்தை வந்து எதை டைரெக்டாக செட் பண்ணாமல் கொஞ்சம் ஆஃப்செட் விட்டு செலக்ட் பண்ணுறேன். ஃபேஸஸ் 62 1 2 3 4 5 6 2 3 4 5 6 7 63 70 77 நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கவனிங்க, இதெல்லாம் நான் இண்டிவிஜுவல் ஃபேஸஸ் இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா பாத்துங்க.
எண்பத்தி நாலு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி எட்டு நூத்தி அஞ்சு. ஓகே, இப்போ நான் இது சால்வ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா, நாம அப்படியே தான் பண்ண போறோம். ஆக்சுவலா என்னன்னா, இதோட ஒரு விட்டுருக்கோம்ல, அது வந்து அதோட சென்டர்ல வரும். அந்த மாதிரி நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப அதே மாதிரி பண்ணுங்க, இ கொடுங்க, வெளியே வெளியே வரணும், இப்படி உள்ள போக கூடாது, வெளியே வரணும். ஓகேங்களா? இ கொடுத்து இந்த மாதிரி ஸ்கேல், ஓகே, இ கொடுத்து வெளியே கொண்டு வந்துருங்க. முதல்ல கொண்டு வந்து இல்ல என்ன பண்ணா, ஒரு தப்பு பண்ணிட்டேன், எஸ் இ கொடுத்துருங்க, எஸ்கேப்பு, எஸ் ஒய்இ, ஒய்ல இப்படி ஸ்கேல் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இடம் விட்டுக்கலாம். இப்போ இ கொடுத்து மேலே அப்படி கொண்டு வாங்க. ஆயிச்சா? இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இந்த அதே மாதிரி எட்ஜில் உள்ள இந்த முனையில் உள்ள எட்ஜை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. ஓகே, இது கொஞ்சம் நான் செலக்ட் பண்ணி நான் பண்றேன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ப்ராப்பரா செலக்ட் பண்ணிருக்கேன் எல்லா எட்ஜஸையும், ஒவ்வொரு எட்ஜஸையும் செலக்ட் பண்ணிருக்கேன், நாலு நாலு எட்ஜஸையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து பெவல் கொண்டு வந்தா வச்சுங்களேன். ஸோ நமக்கு இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இந்த இதெல்லாம் நம்ம பண்ணுவோம், இந்த இந்த டீட்டெயில்ஸ்லாம் பண்ணுவோம். இந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப சிம்பிள் தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு இதை ஹைட் பண்ணிக்கவா? ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, கண்ட்ரோலர் லூப் கட் போட்டு 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 நம்ம பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் இந்த பகுதிக்கு நம்ம ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போடுவோம். இங்கே ஒரு கண்ட்ரோலர் லூப் கட்டு, இங்கே ஒரு கண்ட்ரோலர் ஒரு லூப் கட் போடுங்க. ஸோ இந்த பகுதிக்குள்ள வந்து இந்த இது வரும், இந்த டீட்டெயில்ஸ் வரும். ஓகேங்களா? ஃபைன். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இங்கே செலக்ட் பண்ணுங்க, கர்சர் டு செலக்டட், ஒரு கியூப்னு வைங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இந்த கியூப் வச்சுக்கலாம். இப்போ ஓகே, இந்த நாலு எட்ஜையும் செட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பி கொடுத்து இப்படி பெவல் இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணி உள்ளே கொண்டு போய்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இன்னொரு ஒரு கியூப் ஒன்று வைப்போம். இது எந்த பக்கம் காப்பி பண்ணி வைப்போம். அப்படியே காப்பி பண்ணி ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி இங்கே ஒரு காப்பி, நெக்ஸ்ட் இங்கே ஒரு காப்பி பண்ணிடுவேன் வைங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோலர் லூப் கட் போடுறேன். லூப் கட் எங்கெங்கெல்லாம் நான் போட்டு போட்டு காரியத்தை சாதிக்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் போட்டு விட்டுறலாம். ஆக்சுவலாக இது ஒரு ஹை பாலி மாடல், இது லோ பாலி கிடையாது. நான் லோ பாலியாக பிளான் பண்ணலாம் பார்த்தா, பட் லோ பாலியாக பண்ணேன்னா ஹை பாலி பண்ணிட்டு லோ பாலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அவ்வளோத்தையும் பண்ணணும். அதனால நான் வந்து டைரெக்டாக நான் ஹை பாலியாகவே பண்ணிட்டேன். எதுக்கு போட்டு டெய்லி லோ பாலி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு ஒரு நாள் ஹை பாலி பண்ணுவோம். ஓகே,
ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இது ரெடி ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொன்று பண்ணுவோம், இதே மாதிரி இந்த பக்கம் பண்ணலாம்ல. இங்கே ஒரு கண்ட்ரோலாக லூப் கட் போட்டு விடுறேன். சைஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணி குறைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இ கொடுத்து எஸ்கேப்பு, எஸ் ஒய்இ, மறுபடியும் இ கொடுத்து உள்ளே தள்ளிடுங்க. இப்படி நாலு லூப்பர் போடுவோம். போட்டுட்டு இதை ஃபுல்லாக உள்ளத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். இ கொடுத்து எஸ்கேப்பு, ஸ்கேல் பண்ணிக்கோங்க, மறுபடியும் இ கொடுத்து வெளியே கொண்டு வந்துடுங்க இப்படி. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த இதில் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். கியூபு, ஆக்சுவலாக நான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கலாம், இதில் நான் மிரர் மிரர் மாடிஃபையர் போடலை, ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஓகே, கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜினு கியூபை நான் சென்டரில் வச்சே ஸ்டார்ட் பண்ணுறேன், அதான் நமக்கு நல்லது. எல்லாத்தையும் ஸ்கேல் பண்ணுறேன். குட்டி குட்டி டீட்டெயில்ஸ் வந்து நான் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாக ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு ஐடியா தோணுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டக்கு நீங்கள் அதையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி விடலாம் இதில். நாலு எட்டையும் செலக்ட் பண்ணுறேன். மெயினாக சைஃபை மாடல்னாலே இந்த பெவல் வந்துடும், அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது சைஃபை மாடலில். ஸ்கேல் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம், ஸ்கேல் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம், ஸ்கேல் பண்ணி எக்ஸ்க்ளூட் பண்ணுவோம், அப்படின்னே வரும், நல்லாயிருக்கும் அது. அதுவும் லோ பாலி மாடல்னா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இப்போ இந்த இது ரெடி ஆச்சா. நெக்ஸ்ட் இந்த ஆண்டனாக்கு முன்னாடி என்னமோ இருக்கு பாருங்க, இந்த இதெல்லாம் பண்ணணும்ல அந்த டீட்டெயில்ஸ். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல வர்றேன், இ கொடுத்து எஸ்கேப்பு, மறுபடியும் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன், மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப்பு, இது உள்ளே கொண்டு போகிறேன், மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப்பு ஆயிடுச்சா. இப்போ இந்த மூணு கம்பி வைக்கணும். இந்த மூணு கம்பிக்கு நான் என்ன பண்ணேன்னா 64 மூணால் பண்ணால் எவ்வளோ வரும், 64 மூணால் பண்ணால் வராதோ, மூணால் போகாது ரைட்டு. அப்போ மிச்சம் ஒன்று வருது, ஃபைன், நம்ம எப்படியாவது சும்மா போட்டுடுவோம். ஓகே, ஒரு சின்ன கியூப் எடுத்தோம், இந்த பக்கம் வைக்கிறேன், நல்லா நல்லா ஸ்கேல் பண்ணி வைக்கலாம். எஸ் ஒய் இந்த இடத்துல கொண்டு இந்த இடத்துல வைக்கலாம் இப்படி. அது எங்கிட்டு இருக்கு, மேலதானே இருக்கு. ஸோ இந்த இடத்துல கொண்டு வைக்கலாம் கரெக்டாட்டு வச்சுட்டு. ரொட்டேட்டு எக்ஸ், இப்போ நீங்க அப்படியே இருக்கட்டும். 3D கர்சர் இங்க நடுவுல, அதாவது இந்த இடத்த செலக்ட் பண்ணி அங்க இருக்கு, 3D கர்சர் ஆப்ஷன் வாங்க, ஷிஃப்ட் டி கொடுத்து எஸ்கேப்பு, ரொட்டேட் ஒய் 360 மூணா பிரிச்சா எவ்வளவு, 120 கரெக்டா. ஸோ 120 அதே மாதிரி ஷிஃப்ட் டி எஸ்கேப்பு, ரொட்டேட் ஒய் 120. இப்போ அந்த மூணு கம்பி அந்த ஏரியால வந்துடும். ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நம்ம பக்கத்தில் தானே இருக்கு. ஸோ அந்த மூணையும் செலக்ட் பண்ணுறேன், மூணு ஃபேஸஸையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஷிஃப்ட் எஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் பண்ணுவாங்க. இப்போ நடுவில் வந்துடும், வந்துடுச்சா. இப்போ
பொய்யால இதை செலக்ட் பண்ண மறந்துட்டேன். ஐயோ என்னடா இது, இது 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 shift s to cursor to selected 3d cursor option லே இருக்கட்டும் இங்க. இப்போ கரெக்ட் ஆயிச்சா. சோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா ஒரு டரஸ் வைப்போம். மேஜர் செக்மெண்ட் இது வந்து 24 வைப்போம். ரொட்டேட் எக்ஸ் அவ்வளவுதாங்க. சோ மீடியன் பாயிண்ட் நான் மாத்திறேன். சோ இப்போ நமக்கு சாட்டலைட் வந்து கிட்டத்தட்ட பக்கவா ஓரளவுக்கு ரெடி ஆயிச்சு. டீடைல்ஸ் ஹை டீடைல்ஸோட இந்த இடம் எனக்கு இவ்வளவு லெந்தியா தேவையில்லை. சோ நான் என்ன பண்றேன்னா இதை ஈஸியா குறைச்சிடலாம். ஓகே ஃபைன். நம்ம ஓரளவுக்கு இப்போ டீடைல்ஸ் ஹை ஹை டீடைல்ஸோட நம்ம கொடுத்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் இந்த பின்ஸ் பின்னாடி உள்ள பகுதி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் நீங்கள் பண்ண இதெல்லாம் வந்து இந்த பக்கமும் இருக்கணும். இதை விட்டுறலாம். ஓகே அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம காப்பி பண்ணும்போது பார்த்துக்கலாம். அது நம்ம யூவி அண்ட்ராப்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது செய்யலாம். இப்போ பின்னாடி உள்ள இந்த பகுதியை நம்ம பண்ணலாம். ஓகே ஸோ இந்த பகுதியை பண்ணுறதுக்கு சிம்பிள் தான். கிட்டத்தட்ட அந்த அந்த சைடு எப்படி ஃப்ரண்ட் சைடு எப்படி பண்ணுங்களோ அதே மாதிரி தான் பேக் சைடும் வரும். எக்ஸ்ட்ரூடு ஸ்கேலு இப்படி. அப்புறம் ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் இந்த இடத்துல வந்து ஒரு ஸோ கம்பி கம்பியாக வருது கரெக்டாக. ஸோ இதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு சிலிண்டர் இருக்கும். சிலிண்டரோட இது வந்து 6 ஹெக்ஸகன் மாதிரி. எஸ் ஷிஃப்ட் ஜெட் ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ டுட்டோரியல் பார்த்துக்கிட்டே இருக்கு நிறைய பேர். சில நிறைய பேர்ல ஒரு சில பேர் நோட் பண்ணியிருப்பீங்க என்னடா டேட்டும் டைமும் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு. காரணம் என்னன்னா இது நான் 3 நாளைக்கு முன்னாடி இந்த டியூட்டோரியல் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இடையில வந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் அப்போ அப்படியே ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை ஆக்சுவலாக இதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே நம்ம இந்த சிலிண்டர் கூட வேணாம். அந்த மெத்தடை பண்ணும் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். பட் அந்த மெத்தட் ஒர்க் ஆகணும் இன்ஷால்லா ஒர்க் ஆகும். ஸோ ஒரு மறுபடியும் ஒரு சிலிண்டர் வச்சு வெர்டிசஸ் 8 வச்சுருவோம். ஆக்டகன் மாதிரி வச்சுருவோம். ஸோ இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணுங்க. ரொட்டேட்டு 90 degrees இதை கொண்டு கரெக்டாக அப்படி வச்சுருவோம். ஆயிச்சா. இப்போ இப்போ என்ன பண்ணலான்னா எஸ் ஒய் கடைசியில ஒரு ரவுண்ட் இருக்கு கரெக்டா. சோ அந்த ரவுண்ட் வந்து நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இதுல நாம ஒரு விஷயம் அந்த இது பேர் ஒயர் ஃப்ரேம் மோடுன்னு பேரு. சோ அந்த ஒயர் ஃப்ரேம் மோடு இதுல வருதான் நம்ம செக் பண்ணி பாத்துவோம். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் இதை அப்படியே நான் அந்த ஒயர் ஃப்ரேம் மாடிஃபையர் நான் போட்டா வச்சுங்களேன். ஒயர் ஃப்ரேம் மாடிஃபையர் போட்டா எல்லா இதுலையும் வரும். அது என்ன பண்ணா எல்லா இதையும் ஒயர் ஃப்ரேம் வந்து இதாக்கிரும்.
ஆனா எனக்கு எல்லா இடத்துலயும் வேணாம், கரெக்டா அந்த இது மட்டும் மாறணும் கரெக்டா. சோ நான் என்ன பண்றேன், எடிட் மோடுக்கு போயிட்டு கவனமா பாருங்க, இந்த சிலிண்டர் இருக்கு நம்ம கொடுத்தோம்ல கடைசியாட்டு, அதை மட்டும் செலக்ட் பண்றேன். வெட்டஸ் குரூப் வாங்க, நியூ வெட்டெக்ஸ்ல ஒயர் ஃப்ரேம் வியூ அப்படின்னு கொடுத்துருவோம். அசைன் பண்ணிருங்க, ஃபர்ஸ்ட் அசைன் பண்ணிருங்க. அசைன் பண்ணிட்டு இப்போ உனோட மாடிபிகேஷன் இதுக்கு வாங்க. ஸ்லோவா ஆகுறானே. ஓகே, இப்போ அசைன் பண்ணிட்டு நான் செலக்ட் பண்ணா இது மட்டும் செலக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்றேன்னா ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துடுறேன். இதுல வந்து ஒயர் ஃப்ரேம் எங்க இருக்கு, ஒயர் ஃப்ரேம் வியூ வாங்க. வந்துட்டு இந்த வெர்டெக்ஸ் குரூப் இருக்குல்ல, அதுல வந்து உங்களோட ஒயர் ஃப்ரேம் வியூக்கு நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஆஹா, இதுல இப்படி ஒரு பிரச்சனை வேற இருக்கா, வியாதி. ஃபைன், நாம ஒன்று பண்ணலாம் அப்படின்னா தப்பு கிடையாது, ஆபத்து பாவம் இல்லை. என்ன பண்ணலான்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணி பி கொடுத்து வெளியே கொண்டு வந்துடலாம் தனி ஆப்ஜெக்டா. ஸோ இப்போ அதை அதுக்கு வந்து நம்ம அந்த மாடிஃபையரை போடுவோம். ஸோ இதான் அந்த ஒயர் ஃப்ரேம் வியூ. அந்த ஆண்டனா செட்டப் ரெடி ஆயிடுச்சா, திக்னஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுபடி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அது உங்களோட விருப்பம், மறக்காமல் அப்ளை கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டு இப்போ உங்களோட சேட்டலைட்டை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஜாயின் பண்ணி சிங்கிள் மெட்டீரியலாக ஆக்கிருங்க. ஓகே ஃபைன், இப்போ வந்து அந்த இதில் இந்த இதெல்லாம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நாம இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கலாம். முன்னாடி கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இருக்கலாம், அந்த டீட்டெயில்ஸ்க்கு நாம் என்ன பண்ணலாம்னா இங்க நான் எப்படி பண்ணணும் அதே மாதிரி இப்போ இங்கேயும் பண்ணுவோம். ஸோ இதில் மொத்தம் எத்தனை இருக்கு, 64 ஃபேஸ் இருக்கு கரெக்டா. ஸோ 64 மும்மூணா பிரிக்க முடியாதா, ஓகே 4 பிரிக்க முடியுங்களா. ஸோ ரெண்டு ரெண்டா செலக்ட் பண்ணிக்கலாம், எப்படி ஒன்று விட்டு சாரி ரெண்டு ரெண்டா, எப்படி ஆக்சுவலா ஒரு ரெண்டு ரெண்டா இப்படி ஒன்னு விட்டு ஒன்னா செலக்ட் பண்றதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, பட் எனக்கு அந்த மெத்தட் சரியா தெரியல. நான் அது எங்க பார்த்தனா ஒரு யூடியூப் வீடியோல ஒருத்தன் செஞ்சான், ஸ்பீட் மாடலிங் இருக்குல்ல டைம் லேப்ஸ். ஸோ அந்த டைம் லேப்ஸ் வீடியோல ஒருத்தன் வந்து அதை பண்ணனான், அந்த செலக்ஷன்ல வந்து ஏதோ ஒன்னு பண்ணா வச்சிங்களா அது ஒன்னு விட்டு ஒன்னா செலக்ட் ஆகும், பட் எனக்கு அந்த கரெக்டான மெத்தட் தெரியல. ஓகே இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஸ்லோவா இருக்கு. ஓகே இப்போ ரெண்டு விட்டு ரெண்டா செலக்ட் பண்ணி ரெண்டு இது செலக்ட் பண்ணிக்க ரெண்டு இதை விட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணா அல்டி கொடுத்து எக்ஸ்க்ளூட் இண்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுங்க, எஸ்கேப்பு, இண்டிவிஜுவல் ஆரிஜின்ஸ் வாங்க, ஸ்கேலு, இ கொடுத்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஓகே ஒன்று பண்ணலாம். ஸோ இதில் ஒரு மெத்தட் இருக்கு, நம்ம அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அது. டிசால்வ் வெட்ஜ், ஸோ இந்த இதை விட்டுருவோம், அப்புறம் இந்த இது, அப்புறம் இதை விட்டுருலாம். ஓகே ஸோ ரெண்டு இது, அப்புறம் ரெண்டு விட்டுறோம், ரெண்டு இதை ஒன்றா ஜாயின் பண்ணுறோம் விட்டுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா பண்ணலாம் ரெண்டு டிசால்வ் எட்ஜ். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க, இது கணக்கு மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல. 1, 2, 3, 4 இடையில 3 இருக்கணும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1, 2, 3 ஓகே. இப்போ இப்போ என்ன பண்ணானா அந்த ஃபேஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, எந்த இதில் நீங்கள் டிசால்வ் வெஜஸ் கொடுத்தீங்களோ. கொஞ்சம் நேரத்துக்கு இதை கூட நான் டிசேபிள் பண்ணி வைக்கிறேன், இந்த ஆண்டனா இதெல்லாம் கொஞ்சம் செலக்ட் பண்ணி டிசேபிள் பண்ணி வைக்கலாம்.
சோ செலக்ட் செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலன்னா இன்டிவிஜுவல் ஆர்ஜின்ஸ் இருக்கட்டும் அல்டி கொடுத்து எக்ஸ்க்ளூட் இன்டிவிஜுவல் ஃபேஸ் கொடுப்போங்க எஸ்கேப் எஸ்கேப் கொடுத்துட்டு ஸ்கேல் பண்ணுங்க மறுபடியும் இ கொடுத்து எவ்வளவு எவ்வளவு ஸ்லோவா இருக்கும் அச்சா கொஞ்சம் சிஸ்டம் ஸ்லோ ஆகுது நினைக்கிறேன் என்னோட அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் அதனால தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு வேற ஒன்றும் இல்லை ஓகே ஸோ இப்போ நான் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இதை மாதிரியே பண்ணிக்கலாம் பட் உள்ள வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஃபைன் இப்போ நமக்கு ஓரளவுக்கு நமக்கு சேட்டலைட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் அன்வான்டட் பாலியை நீங்கள் குறைக்கணும்னா அது அளமாக குறைச்சிக்கலாம் அது உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுறேன் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நாம இதுக்கு வந்து ஒரு டெக்ஸ்டர் ரெடி பண்ணணும்ங்களா அதுக்கு நான் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மினிமைஸ் பண்ணி விட்டுருவோம் உங்களோட கிம்ப் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணுங்க ஜிஐஎம்பி இருக்குல்ல அதை ஓப்பன் பண்ணுங்க இப்போ இங்க வந்து ஒரு நியூ ஓப்பன் பண்ணுங்க 2048 2048 ஸோ நான் எப்பவுமே இந்த ரெசல்யூஷன்ல தான் ஒர்க் பண்ணுவேன் ஸோ அதனால இதுல யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதுல வந்து டிரான்ஸ்பரன்சியில ஒரு புது லேயர் கிரியேட் பண்றேன் இதை தூக்கி கீழே போட்டுடலாம் ஸோ இதோட கலர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட இந்த கலரில் இருக்கணும் ஓகே ஸோ என்ன பண்ணுறேன்னா ஃபில் பண்ணிடுறேன் ஸோ இதுதான் மெயின் கலராக இருக்கு எனக்கு பேர் வந்து சும்மா என்ன சேட்டிலைட் டெக்ஸ்சர் அப்படின்னு கொடுப்போம் சும்மா ஓகே இதை வந்து நான் என்னென்ன கலர்லாம் வரணும் ஒரு சேட்டிலைட்டில் அந்த சேட்டிலைட் என்னென்ன கலர்லாம் வருது ஒயிட் இருக்குது வெள்ளை அப்புறம் கருப்பு இருக்குது சோலார் பேனலுக்கு ஒரு கலர் இருக்கு அதுக்கப்புறம் இந்த லைட் எமிஷன் இதுக்கு வந்து ஒரு கலர் இருக்கு அப்புறம் கிரே கலர் கூட அங்கங்க ஒன்னு ரெண்டு இருக்கு ஓகே அதனால என்ன பண்றோம்னா இதை வந்து நம்ம அஞ்சா பிரிக்கலாம் அதுல கிரே கலர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே ஸோ அதனால என்ன பண்றோம்னா இதை அஞ்சா பிரிக்குவோம் ஸோ இந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டு இப்படி கொண்டு வைக்கிறேன் அதே மாதிரி இங்கிட்டு இப்படி செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்டு கொண்டு இப்படி வைக்கிறேன் ஓகே இதுல வந்து டிஃபால்ட்டா நம்ம கருப்பு கலர் வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் கிரே கலரா வச்சு கொஞ்சம் மேல தூக்கிட்டு இப்படி போட்டு விட்டுருவோம் ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நமக்கு டிஃபால்ட்டாக உண்டான கலர் வந்து நமக்கு ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ இதில் வெள்ளை கலர் வேணும் அப்படி ஸோ வெள்ளை கலருக்கு என்ன பண்ணலாம்னா இதை இப்படி செலக்ட் பண்ணுங்க செலெக்ஷன் டூல் வந்துட்டு இந்த ஏரியா இப்படி செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் வெள்ளை வெள்ளை இப்படி எடுத்துட்டு அப்படி போட்டு விட்டிங்கன்னா அந்த இடத்துல வெள்ளை வந்துடும் ஓகே ஸோ கருப்பு நமக்கு இருக்குல்ல ஸோ கருப்புக்கு என்ன பண்ணோம்னா கருப்பு ஆக்சுவலாக ரொம்ப கம்மியான ஏரியாவில் தான் இருக்குது கரெக்டாக ஸோ மெயினாக வந்து என்னென்ன கலர்லாம் இருக்குது நாலு கலர் இருக்குது அஞ்சு கலர் இருக்கணும் பேனலுக்கு ஒரு கலர் பேனலுக்கு வந்து டிஃபால்ட்டாக அதில் ப்ளூ கலர் இருக்குது நான் என்ன பண்ணேன்னா அதில் என்னோட பேனல் வந்து மஞ்சள் கலரில் கொடுக்குறேன் ஸோ பேனல் இந்த இடத்துல வர மாதிரி நான் யூவி மேப்பில் இதெல்லாம் சரி பண்ணிடுவேன் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து இந்த ஏரியா நான் ரெண்டா பிரிக்கிறேன் ஸோ ஒரு ஏரியால வந்து எனக்கு கருப்பு கலர் வரக்கூடிய மெட்டீரியல் வரணும் ஸோ இந்த ஏரியால வந்து எனக்கு ப்ளூ கலர் வர அந்த எமிஷன் இருக்குல்ல லைட் மாதிரி ஒளியிருதுல அந்த இதெல்லாம் வந்து அங்கிட்டு வரும் ஸோ எமிஷனுக்கு நான் இந்த கலர் வைக்கிறேன் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு நான் இந்த கலர் வச்சிடறேன் ஆயிச்சா ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவில் வந்து டிஃபால்ட்டாக இதே கலரை விட்டுறேன் ஓகே இப்போ நான் இதை எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் ஆஸ் பிளெண்டர் பிளெண்டரு சிஜி ட்ரேடரு சைஃபை சாட்டிலைட் சாட்டிலைட் பேக்ஸ் சாட்டிலைட் B1 இதில் வந்து நான் சேவ் பண்ணி வைக்கிறேன் சைஃபை அண்டர்ஸ்கோர் சாட்டிலைட் அண்டர்ஸ்கோர் டிஃப்யூஸ் ஓகே எக்ஸ்போர்ட்
பிஎன்ஜியோ ஜேபெக்கோ ஏதோ ஒன்று உங்களுக்கு எந்த இதில் விருப்பம் இருக்கோ அதுபடி எக்ஸ்போர்ட் பண்ணி விட்ருங்க. எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ நாம வந்து இதை யூவி அண்டராக பண்ணலாம், பட் இதாக மிஸ் பண்ணியிருக்கோமா? ஓகே, பெருசாக நம்ம அந்த அளவுக்கு எதுவும் மிஸ் பண்ணுறதுக்கு இதில் எதுவும் இல்லை. இனிமே இந்த இடத்துல மட்டும் இந்த செட்டப் இருக்குல்ல, இந்த மொத்த செட்டப்பையும் எல் கொடுத்து அப்படி செலக்ட் ஆகணும் நாட்டு ஜிஒய் ஜிஒய். ஓகே, லைட்டாக டச் பண்ணி வச்சிடறேன் இங்கே. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே, இந்த மூணு ஆண்டனா இருக்குது. ஸோ அந்த ஆண்டனா நான் வைக்க மறந்துட்டேன். ஸோ அந்த ஆண்டனா நான் என்ன பண்ணுறேன், இந்த கம்பி இருக்குல்ல சும்மா அந்த மூணு இந்த கம்பியை எப்படி காப்பி பண்ணி ஷிஃப்ட் அடி கொடுத்து காப்பி பண்ணி இங்கிட்டு கொண்டு வைக்கிறேன். ரொட்டேட்டு எக்ஸு 180 டிகிரி. ஐயோ வச்சா, ரொட்டேட்டு எக்ஸு வந்துட்டு டிஃபால்ட்டாக உங்களோட மெட்டீரியல்னு ஒன்று இருக்கும், அதில் மெட்டீரியல்னு அதில் வந்து உங்களோட இமேஜை லோடு பண்ணி வச்சுருங்க. இமேஜ் டெக்ஸ்டரு நீங்கள் ரெடி பண்ணீங்கள, அந்த இமேஜை வந்து அதில் அப்படியே லோடு பண்ணி விட்ருலாம். இதை லோட் பண்ணி வச்சுருவோம். இதில் கேவிட்டி டெக்ஸ்டர் இவன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து சரி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா யூவி வந்து அண்ட்ராப் பண்ணணும், கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த எல் எல் ப்ரெஸ் பண்ணால் இது மட்டும் செலக்ட் ஆகும். இது 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 எனக்கு இந்த கருப்பு கலர் வரக்கூடிய இடங்கள்லாம் இது வரணும், கரெக்டா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் செலக்ட் பண்ணிடுறேன். இதில் அந்த மேலே உள்ள பேனலை மட்டும் விட்டுறேன். ஷிஃப்டை பிடிச்சிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா அதை மட்டும் டீசெலக்ட் ஆகும். என்னங்கடா இது, ஸ்லோவாக இருக்கான் இந்த சிஸ்டம். என்னடா ரெண்டு இது இருக்குமே சேட்டலைட்டுக்கு அந்த பேனல், பட் ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூவி அண்ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காப்பி பண்ணி வைக்கலாம், ஏன்னா அது தேவையில்லாத சிக்கலை உண்டாகும். ஏன்னா யூவி மேப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மிரர் பண்ணுவோம் தெரியுமா, மிரர் பண்ணால் நீங்கள் யூவி அண்ட்ராப் பண்ணால் மிரருக்கு அந்த சைடில் உள்ள இருக்குல்ல அதை வந்து அண்ட்ராப் பண்ணாது. ஆக்சுவல் சைடை ஒர்க் பண்ண சைடை மட்டும்தான், ஒரு சைடு மட்டும் தான் அது பண்ணும், இன்னொரு சைடு வந்து அதுக்கு கீழே அதுவே அப்படியே ஆகிரும். ஸோ அதை மாதிரி தான் இதுவும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம அண்ட்ராப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, எல்லாம் ஓகே கரெக்டாக தான் இருக்குது. யூ ஸ்மார்ட் யூவி ரேப் இதில் வந்து 0.03 கொடுத்து அண்ட்ராப். இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எஸ் அப்படியே ஸ்கேல் பண்ணுங்க, இந்த இடத்துல கொண்டு வைங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக அது ஐவி அண்ட்ராப் பண்ணியிருக்காது. ஓகே ஃபைன், நெக்ஸ்ட்டு இந்த இதை அண்ட்ராப் பண்ணலாம். இப்போ இதை செலக்ட் பண்ணுங்க, ஒயிட் எந்தெந்த இடத்துலலாம் வரும் அதை செலக்ட் பண்ணுங்க. இது ஒயிட் கலர் வரும், கரெக்டா? இது ஒயிட் கலரு, இது ஒயிட் கலரு, இது ஒயிட் கலரு, இது ஒயிட் கலர் வரணும். வேற இந்த இதெல்லாம் ஒயிட் கலர் வரணும், கரெக்டா? அல்ட்டை பிடிச்சிட்டு ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி அப்படி இப்படி செலக்ட் பண்ணி விடுங்க.
ரெண்டு ஃபேஸும் ஜாயின்ட் ஆகிற இடத்துல செலக்ட் பண்ணீங்கன்னா வச்சிங்களேன், ரெண்டு ஃபேஸ் ஜாயின்ட் ஆகிற இடத்துல செலக்ட் பண்ணீங்கன்னா ஷிஃப்ட் ஆல்ட்டை பிடிச்சி ரெண்டு ஃபேஸ் ஜாயின்ட் ஆகிற இடத்துல செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படி செலக்ட் ஆகும். வயர்ஃப்ரேம் மோட்ல வந்து இது அப்படியே செலக்ட் பண்ணுறோம் இந்த ஏரியா ஃபுல்லா. ஓகே சோ இதெல்லாம் வந்து ஒயிட் கலர்ல வரணும். அதே மாதிரி ஃபைன் அவ்வளவுதான், இதுல வேற ஒயிட் கலர்ல வருதும் வர தேவையில்லை. இப்ப என்ன பண்ணலாம்னா அப்படியே U smart UV wrap அப்படியே ஸ்கேல் பண்ணுங்க. அப்படியே ஸ்கேல் பண்ணி இங்க பண்ணுங்க. ஓகே கரெக்டா தான் இருக்கு. இப்போ நமக்கு ஆக்சுவல் கலர் அந்த கலர் அப்படியே வருது. பட் நம்ம வந்து இந்த இது இருக்குல்ல இப்போ நம்ம இந்த மாதிரி கலரை பிரிச்சு வச்சுக்கனால இன்னொரு ஒரு லாபம் என்ன, ஒரு நல்ல விஷயம், ஒரு லாபம் என்னன்னா நமக்கு இதுக்கு நீங்க ரஃப்னஸ் மேப் எமிஷன் மேப்லாம் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாமே தனித்தனியா ஆயிடுச்சு, மெட்டல் தனியா பண்ணலாம், இதுக்கு இதுக்கு மட்டும் ஒரு கட்டம் போட்டு மெட்டலுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ அப்படி ஈஸியா பண்ணலாம் இது. இப்போ இதெல்லாம் செட் பண்ணியாச்சா, U ஸ்மார்ட் UV ராப் எஸ் அப்படியே ஸ்கேல் பண்ணுங்க. ஓகே ஆயிச்சா ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இதுல எமிஷன் இது இருக்குல்ல, எமிஷன் வந்து பின்னாடி உள்ளதுல வரும். ஸோ அதனால என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எமிஷன், ஸோ இதுதான் எமிஷனுக்கு இந்த இடத்துல எமிசிவ் மெட்டீரியல் வரும்ல, அதனால இந்த இருக்க மெட்டீரியல் அப்படியே எடுத்து எமிசிவ் இதுல போட்டுறேன். வேற கருப்பு கலர்ல வரக்கூடிய சில பொருட்கள்லாம் இதுல இருக்கு. அது என்னலாம்னா அதுல ஒன்று இந்த இது ஷிஃப்ட் ஆல்ட்ட பிடிச்சி இப்படி செலக்ட் பண்றேன். நடுவுல உள்ள அந்த ரெண்டையும் நான் செலக்ட் பண்ண, அதுவும் வந்து கருப்பு கலர்ல தான் வரணும். ஓகே இப்போ என்ன பண்ணலாம்னா அப்படியே செலக்ட் பண்ணீங்க, செலக்ட் பண்ணிட்டு அந்த பாக்ஸையும் செலக்ட் பண்ணீங்க. U ஸ்மார்ட் UV கொஞ்சம் கொடுத்து அப்படியே ஸ்கேல் பண்ணுங்க. இத கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணனும். அது என்னன்னா இந்த மெட்டீரியல் இருக்குல்ல இத அப்படியே செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஃபைன். இப்போ இது ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இதுல கொஞ்சம் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணலாம். நாம இந்த நடுவுல பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாக்ஸ்ல இ கொடுத்து எஸ்கேப் ஸ்கேல் பண்ணுங்க. மறுபடியும் இ கொடுத்து எஸ்கேப் ஸ்கேல் பண்ணுங்க. இப்ப இந்த நடுவுல உள்ள அந்த ஆல்ட் ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு இ கொடுத்து உள்ள கொண்டு போங்க. ஸோ அதான் நம்மளோட எமிசிவ் மெட்டீரியலா வரும். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட நடுவுல செலக்ட் பண்ணிருக்கோம்ல அந்த இத U கொடுத்து ஸ்மார்ட் UV அண்டர் கொடுக்குறேன். அப்படியே சின்னதாக்கிட்டு
இந்த இடத்துல கொண்டு வச்சாச்சா, இப்ப மறுபடியும் இதை வந்து நான் இந்த கருப்பு, இந்த கருப்பு வரும்ல அந்த ஏரியா ஃபுல்லா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு யூ ப்ரொஜெக்ட் ஃப்ரம் வியூ ப்ரொஜெக்ட் ஸ்மார்ட் ப்ரொஜெக்ட் கொடுத்துறேன். இதை கொண்டு இங்கே வைப்போம். அதே மாதிரி இந்த பீஸ் எடுத்து இங்கே வைக்கலாம், இந்த பீஸ் எடுத்து இங்கிட்டு வைப்போம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்டு வைக்கலாம், அடித்தல் செலக்ட் பண்ணிட்டு இங்கிட்டு வைக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இதை வந்து நாம அப்படியே வந்து அந்த பக்கமும் நமக்கு ஒரு இது வேணும்ல, அதனால காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஷிஃப்டர்ஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆர்ஜின் வாங்க. நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணா உங்களோட ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டா என் கொடுத்தீங்கன்னா 000ல இருக்கணும். ஓகே, ரொட்டேஷன்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, இது வந்து லொக்கேஷன் வந்து 000ல இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, உங்களோட விங்ஸ் இந்த இது இந்த சேட்டலைட் பேனல் அப்புறம் இந்த இது இதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு 3D கர்சர் வந்துக்கங்க, வந்துட்டு ஷிஃப்ட் டி கொடுத்துட்டு எஸ்கேப்பு S-X-1. ஓகே, இப்போ நமக்கு சேட்டலைட் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதில் நான் இதில் ஆம்பியன் டெக்ரேஷனில் ஒரு 15:2 ப்ளூமு ஸ்கிரீன் ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ஷன் வாங்க. ஓகே, இப்போ நமக்கு சிங்கிள் மெட்டீரியல் தான், இதில் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ண போகிறோம். எப்படி பண்ண நான் சொல்லித்தரேன், மறுபடியும் அதே இதுக்கு வாங்க. இதில் வந்து ரஃப்னஸ் மேப்பு டிரான்ஸ்பரன்சி கொடுத்துக்கோங்க, இதில் ஜிம்பில். அடுத்தது வந்து மெட்டாலிக் மேப்பு, மெட்டாலிக் மேப்பு. அடுத்தது வந்து ஒரு எமிசிவ் மேப்பு, எமிஷன் மேப்பு. ஸோ மூணு கொடுத்துக்கோங்க. இதில் அந்த எமிஷன் இப்போ விட்டுருங்க, ஃபஸ்ட்டு இந்த ரெஃபரன்ஸ் மேப் எடுங்க, மெட்டாலிக் பண்ணுவோம் முதல்ல. ஸோ மெட்டாலிக் என்ன பண்ணோன்னா, இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஓகே, கவனமாக பாருங்கள். இப்போ எனக்கு இதில் வந்து மெட்டாலிக்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே மெட்டாலிக்காக தான் வரும், எக்ஸப்ட் இந்த இந்த பேனல் இந்த இதை தவிர. ஓகே, ஸோ அதனால் வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் ஒவ்வொரு மெட்டீரியல் மாதிரி ஒவ்வொரு மெட்டாலிக் வேல்யூ கொடுக்கணும். அதனால் என்னோட மெட்டாலிக் மேப்பை செலக்ட் பண்ணுறேன். இது என்னோட மெயின் பாடி. ஸோ நம்ம இது வந்து நம்ம கருப்பு கருப்பு டு வெள்ளை தான் நம்மளோட வேல்யூ, இந்த கலர் வராது. ஓகேங்களா, ஸோ கருப்புனா 0, வெள்ளைனா 1, அதாவது மெட்டாலிக் வேல்யூ வந்து 0-1 இந்த மாதிரி, இந்த இடம் வந்து 0.5 அந்த மாதிரி. ஓகே, 0.5 வரும். இப்போ நமக்கு வந்து பாடி வந்து நமக்கு ஃபுல் மெட்டாலிக்காக இருக்கணும்னா கொஞ்சம் ஃபுல் மெட்டாலிக்லேருந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இப்படி. ஓ, ஸோ இந்த மாதிரி இந்த கலரில் வச்சுக்கிட்டு மெட்டாலிக் மேப்பை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கலர் கொடுத்துறேன் இப்படி. ஓகே, அடுத்தது வந்து என்னோட பேனல், பேனல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேனல் வந்து மோஸ்ட்லி மெட்டாலிக்காக ஃபுல் மெட்டாலிக்காக இருக்காது, சுமாரான மெட்டாலிக். அதனால் சும்மா அந்த இடத்துல வச்சுக்கிட்டு 0. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டார்க், ரொம்ப டார்க்காக இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு வச்சு பண்ணுறேன். இப்போ எமிசிவ் மெட்டீரியலும் வந்து மெட்டாலிக்காக இருக்காது, இதுவும் மெட்டாலிக், இதுவும் எமிசிவ் மெட்டீரியலும் வந்து மெட்டாலிக் சுத்தமாக இருக்காது, அது லைட்டு மட்டும் தான் எமிட் பண்ணும் கரெக்டாக. அதனால் அந்த இடத்துல 0-0 கருப்பு, ஃபுல் கருப்பு கொடுத்துருவோம் நம்ம. ஓகேங்களா, எமிசிவ் மெட்டீரியல். அடுத்து இந்த கருப்பு இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.5 வச்சு சும்மா அப்படி கொடுப்போம் நாம இதை. ஓகே, அடுத்து இந்த வெள்ளை கலர் வருது இல்ல, இந்த வெள்ளை கலர் ஏரியா, அதாவது இந்த ஏரியா இந்த ஏரியா அதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் மெட்டாலிக்காக இல்லாம அதையும் கிட்டத்தட்ட சும்மா இந்த மாதிரி வச்சு ஒரு மெட்டாலிக் வேல்யூவை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படி. ஸோ இதான் நம்மளோட மெட்டாலிக் மேப். எல்லாத்தையும் நான் டிசேபிள் பண்ணிட்டு இதை மட்டும் செட் பண்ணிட்டு ஃபைலு export as sci-fi satellite underscore metallic metallic. export பண்றேன். ஓகே, சோ இப்போ என்னோட ரஃப்னஸ் மேப், சோ ரஃப்னஸ் மேப் பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா, ரஃப்னஸ் கண்ட்ரோல் பண்ணும், அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்டிவிட்டி இருக்குல்ல ரிஃப்ளெக்ஷன், ரஃப்னஸ் 0 ஆகுனா ரிஃப்ளெக்ட் ஆகும், 1 ஆகுனா ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ இந்த வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணணும்.
சோ கண்ட்ரோல் பண்றதுக்கு எது 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 ரிஃப்ளெக்ட் பண்ணனோ அத வந்து அதத்தான் வந்து இது பாத்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். நாம இப்போ இதுக்கு நாம என்ன பண்ணலாம்னா இந்த இது இந்த இதுக்கு வந்து இதுலயே அதேதான் ரஃப்னஸ்க்கு எப்படினா வெள்ளை கருப்பு டு வெள்ளை கருப்புனா 0 ரஃப்னஸ் 0 ரிஃப்ளெக்டிவ் மெட்டீரியல் வெள்ளைனா ரஃப்னஸ் வந்து 1 ரிஃப்ளெக்ட் அதாவது அது பளபளப்பு சுத்தமா பளபளப்பு வந்து சுத்தமா போயிடும் இது வந்து பளபளப்பு 0 கொடுத்தீனா பளபளப்பு வந்து அதிகமாகும் அந்த மாதிரி ஓகேங்களா ரஃப்னஸ் வந்து குறைச்சிரும் இது வந்து ரஃப்னஸ் அதிகப்படுத்தும் ஓகேங்களா அதுதான் இது வந்து பண்ணுது இப்போ எனக்கு இந்த பாடி மெட்டீரியலுக்கு வந்து ரஃப்னஸ் இவ்வளவுலாம் வைக்க தேவையில்லை கிட்டத்தட்ட அதுல அது எப்படி இருக்கு கொஞ்சம் பளபளப்பு இருக்க மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு 0.5 0.6 வரைக்கும் கிட்ட வச்சிருப்பேன் 0.6 ஏதோ சொல்லணும்னா சும்மா அது குத்து மதிப்பா சொல்றதுதான் நம்மளோட அந்த கருப்பு வெள்ளை இதை வச்சுட்டு ஓகே நெக்ஸ்ட் ஒயிட் ஒயிட்டும் வந்து சுத்தமா நமக்கு ரஃப்னஸ் இருக்க கூடாது அதான் இந்த ஏரியால இந்த வெள்ளை கலர் பார்ட்ஸ் வருது இல்ல இந்த ஏரியா அந்த வெள்ளை கலர் பார்ட்ஸ் வர ஏரியாலாம் இங்கிட்டு இருக்கு ஸோ அதனால அதை என்ன பண்றேன்னா நல்லா பாங்கன்னா ரஃப்னஸ் மேப்ல பண்றேன் இதுல பண்ணல இதை நான் டிசேபிள் பண்ணா அது இருக்க நான் தனி ரஃப்னஸ் மேப்னு ஒரு லேயர் கிரியேட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ இது வந்து சும்மா அப்படி வச்சுக்கிட்டு வெள்ளையே போட்டேன் இதுக்கு அடுத்து பேனல் பேனல் வந்து ஆக்சுவலாக ரிஃப்ளெக்ட் பேனல் இருக்கக்கூடிய ஏரியாவில் உள்ள மெஷர்ஸ்லாம் இந்த இதில் இருக்கு அதனால பேனல் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகணும் ரஃப்னஸ் வந்து இருக்கக்கூடாது பட் நான் 0 கருப்புனா ஃபுல் 0 ஆனால் நான் கருப்பு வைக்காம சுமாராக ஓரளவுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல் வைக்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வைக்கிறேன் இந்த மாதிரி கலர்ல வைக்கிறேன் அடுத்து இந்த கருப்பு கலர் இருக்குல்ல அதுவும் வந்து ரஃப்னஸே இருக்கக்கூடாது இந்த எமிசியும் வந்து ரஃப்னஸே இருக்கக்கூடாது எமிசியும் வந்து எமிஷன் மட்டும் தான் பண்ணும் ரஃப்னஸ் சுத்தமா இருக்கக்கூடாது ஓகே அதனால அதுல வந்து என்ன பண்ணலாம்னா நாம ஃபுல் ஒயிட்டே கொடுத்துருவோம் ஸோ இதான் நம்மளோட ரஃப்னஸ் மேப் இதை டிசேபிள் பண்ணி விட்டுருவோம் இந்த இதை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் ரஃப்னஸ் எக்ஸ்போர்ட் ஓகே ஃபைன் இப்போ நெக்ஸ்ட் எமிசிவ் மேப் எமிசிவ் மேப் பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு எமிசிவ் கொடுக்கணும் மிச்சம் எதுவும் வந்து கொடுக்க கூடாது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் எமிசிவ் மேப்ல செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த மட்டும் ஒயிட் கொடுத்துருவோம் ஃபுல் சாரி இந்த இடத்த மட்டும் ஒயிட் கொடுப்போம் கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இதை தவிர மிச்சம் எல்லா ஏரியாவும் செலக்ட் ஆகும் அதை வந்து 0 ஓகேங்களா இது வந்து எமிசிவ் நமக்கு இப்போ இதுல வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸ் எமிஷன் அப்படியே ஸ்பெக்குலரே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் பட் நம்ம அது இப்போ நமக்கு தேவையில்லை பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நமக்கு இப்போ எல்லா மேப்பும் கிடைச்சிடுச்சு இப்போ நம்ம இதை வச்சு நம்ம கண்ட்ரோல் இதை இதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம் ஸோ இதில் என்ன பண்ணணும்னா அந்த இதை ஸ்பிளிட் பண்ணுறேன் இப்படி இதில் வந்து ஷேடர் எடிட்டர் வரேன் ஓகேங்களா இப்போ நமக்கு இதில் டிஃப்யூஸ் மேப் இருக்கு இது அப்படியே ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன் மறுபடியும் ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணுறேன் இதுல வந்து என்னோட மெட்டாலிக் மேப் இல்ல அதை கொடுக்குறேன் மெட்டாலிக் இது மெட்டாலிக் இது வந்து ரஃப்னஸ் 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 பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுலனா ரஃப்னஸ் சுமாரா இருக்கும் இதுல ரஃப்னஸ் கொஞ்சம் இது ரிஃப்ளெக்ட் ஆகும் அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது ஓகேங்களா ஃபைன் இப்போ அடுத்தது எமிசிவ் மேப் கொடுக்கணும் ஆனா எமிசிவ் மேப்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்ன நான் சொல்றேன்
நீங்க எமிசியில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், கரெக்டாக அது அந்த அளவுக்கு வராது, வெள்ளை கடலில் தான் அது எமிஷன் ஆகும் ஓகேங்களா. ஆனால் நீங்கள் அதுக்கு போல என்ன பண்ணான்னா, நீங்கள் இந்த எமிசியூ மேப்பை எங்கே கொடுக்காம நான் சொல்கிறபடி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க, மிக்ஸ் ஷேடர் போங்க, இந்த இடத்துல எமிஷன் எமிஷன் ஸோ அந்த எமிஷனுக்கு இந்த கலர் இருக்குல்ல, அந்த கலருக்கு வந்து உங்களோட டிஃப்யூஸ் மேப்பையே அதுக்கு கலராக கொடுத்துருங்க. எமிஷன் ஸ்ட்ரென்த் வந்து 5 வச்சுருங்க. ஆனால் நீங்கள் எமிஷன் ஸ்ட்ரென்த் 5 கொடுத்தோம்னா எல்லா மொத்த சேட்டலைட்டும் எமிஷன் ஆகும், ஆனால் நமக்கு அது தேவையில்லை, கரெக்டாக அந்த லைட் வரக்கூடிய இடத்துல மட்டும் தான் எமிஷன் ஆகும். அதுக்கு என்ன பண்ணான்னா, உங்களோட எமிஷன் மேப் இருக்குல்ல அதை தூக்கி இந்த எஃப்ஏசி வேல்யூவில் கொடுத்துருங்க. இவன் பாருங்க அந்த லைட் அந்த அந்த இடம் மட்டும் வெளிச்சம் வரும், லைட் அடிக்கும், அங்க லைட் அடிக்கும் பாத்தீங்களா, அங்க மட்டும் லைட் அடிக்குது. சோ இதான் எமிஷன் எமிஷன் மேப் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான். சோ நீங்க இங்கேயே மட்டுமே கொடுக்கலாம், ஆனா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த இப்ப இந்த இடத்துல வந்து ஃபுல் பிளாக் இல்ல, நீங்க பிஎன்ஜி ஃபைல் தானே, சோ டிரான்ஸ்பரண்டா விட்டுட்டு இங்க மட்டும் அந்த எமிஷன் இதை வந்து கொடுக்கணும், அதாவது இந்த கலர் இருக்குல்ல அதை இங்க இந்த எமிஷன் மேப்ல இங்க மட்டும் கொடுக்கணும், இந்த பிளாக் இருக்க இடத்துல வந்து பிளாக்கும் இல்லாம ஃபுல் டிரான்ஸ்பரண்ட் ஆகிடணும். சோ அப்படிதான் நீங்க வந்து கொடுக்கணும் அதுல ஓகேங்களா. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த இது இப்படி போடத்தையெல்லாம் அப்படியே வரும், பட் நான் ஃபாலோ பண்ற மெத்தடு இது, அது உங்களோட விருப்பத்துக்கு நான் விட்டுறேன் சரிங்களா. ஓகே ஃபைன், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு ஸ்பேஸ் சீன் மாதிரி நம்ம ரெடி பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ டைம் எவ்வளோ ஆச்சு, வீடியோ இதோட முடிச்சுக்கலாமா, ரொம்ப லென்த் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஓகே வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்குவோம். ஸோ இது வரைக்கும் சேட்டலைட் வந்து பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு இதை வச்சு ஒரு ஸ்பேஸ் சீன் எப்படி கிரியேட் பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா. அதாவது பூமிக்கு மேலே சேட்டலைட் பறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ லென்த் ஜாஸ்தியானா இதோட நிப்பாட்டிக்கிறேன், அடுத்த சீனில் வந்து ஒரு ஸ்பேஸ் சீன் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ தொடர்ச்சி நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு வரும். தொடர்ச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சதகத்துள்ள அப்பா. நன்றி, பை பை.